டிசம்பர் மாத ராசி பலன் பொதுவான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் சோதனைகள் நிறைந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் டிசம்பர் மாதம் குளுமையான மாதம் மழைக்காலம் முடிவுக்கு வந்து குளிர்காலம் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் கனமழை காலமான கார்த்திகை மாதம் கார்த்திகை முடிந்து இதமான குளிர் ஆரம்பிக்கும் மார்கழி மாதமும் இணையும் மாதம் இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட மிக முக்கியமான விசேஷ தினங்கள் உள்ளன இந்த மாதம் நவ கிரகங்களின் சஞ்சாரம் பார்வை சேர்க்கை பொறுத்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் சூரியன் செவ்வாயின் வீடான பிச்சகத்தில் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பயணிப்பார் ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சகத்திலும் புதன் விருச்சகம் அனுசுவிலும் சஞ்சரிப்பார் சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் தொலாம் ராசியிலும் விருச்சக ராசியிலும் சஞ்சரிக்கிறார் சனியும் குருவும் இணைந்து மகர ராசியில் பயணிக்கிறார் செவ்வாய் மீன ராசியில் இருந்து இடப்பெயர்ஜியாகி மேசராசியில் ஆட்சி பெற்று அமர்வார் சந்திரன் மாத தொடக்கத்தில் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் வரிசையாக பரண்டு ராசிகளிலும் பயணித்து இறுதியில் டிசம்பர் மாதத்தில் பயணம் செய்கிறார் கிரகங்களின் கூட்டணி பார்வையை பொறுத்து ராசிகளுக்கு பலன் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் டிசம்பர் மாத ராசி பலன் மேசராசி பலன் மேசராசி நேயர்களே தொழில் ரீதியாக பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்லது என்பது நிரூபித்துள்ளது மற்றும் டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கைக்கும் சாதகமாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் ஒரு உயர் பதவியை அடைவதில் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் வேலையில் தேவையற்ற தன்மையையும் எதிரிகளையும் எதிர்கொள்ளக்கூடும் வணிகர்கள் வேலை பகுதி தொடர்பான பயணத்தை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த பயணம் உங்களுக்கு வெற்றி தராமல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இருப்பினும் கூட்டாண்மை வர்த்தகர்கள் இந்த நேரத்தில் சிறந்த நன்மையை பெற வாய்ப்புள்ளது டிசம்பர் மாதம் குறிப்பாக மேசராசி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இருப்பினும் ஆரம்ப நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கும் அரசு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த நேரத்தில் அவர்களின் முயற்சியில் லாபகரமான முடிவுகளை பெற வாய்ப்புள்ளது உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து போதுமான ஆதரவை பெற வாய்ப்புள்ளது இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்ற அம்சங்களில் அதிக கவனம் செலுத்தவும் உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கவும் நல்ல முயற்சித்திறனை கொடுக்கவும் முடியும் இதனால் இந்த மாதம் முழுவதும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி டிசம்பர் நடுப்பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் உங்கள் உடன்பிறப்புகள் மற்றும் உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் கருத்து வேறுபாடுகள் அவர்களுடனான உங்கள் உறவுகளின் பதற்ற நிலையை உருவாக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் குழந்தையின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் ஏற்படுத்தும் காதல் தொடர்பான விஷயங்களுக்கு டிசம்பர் மாதம் மேசராசிக்காரர் வாழ்க்கையில் பாசம் மற்றும் அன்பு நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் காதலர்கள் வாழ்க்கையில் சற்று சாதகமாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதிகரித்துக் கொண்டு வரும் இந்த மாதத்தில் டிசம்பர் பதினான்கு முந்தைய நேரம் உங்கள் உறவில் அவநம்பிக்கை பாதுகாப்பின்மை மற்றும் பொறாமை ஆகியவற்றை அதிகரிக்கும் இது உங்கள் காதல் விவகாரங்களில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இது உங்களுக்கும் காதலருக்கும் இடையே வேறுபாடுகளை ஏற்படுத்தும் டிசம்பர் நடுப்பகுதியில் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் பயிற்சி இருக்கும் உங்கள் உறவு வலுவடையும் டிசம்பர் இருபத்தி மாதம் பொருளாதார வாழ்க்கையில் நம்பிக்கையும் பொருத்தக்கூடிய நன்மையையும் கொண்டிருக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் முன்பு செய்த ஒவ்வொரு முதலீட்டிலிருந்தும் திடீர் லாபம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மூதாதையர் சொத்துகளில் இருந்து நீங்கள் நல்ல லாபத்தையும் சம்பாதிக்க முடியும் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் கொஞ்சம் பலவீனமாகவும் மென்மையாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்த சிறந்த ஆரோக்கியம் உதவும் பரிகாரம் செவ்வாய் கிரகத்தின் போராவின் போது தினமும் செவ்வாய் மந்திரத்தை எச்சரிக்கவும்